ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஹாலிவுட் மூவிஸ் இன் மினிட்ஸ். இந்த ஹாலிவுட் மூவிஸ் இன் மினிட்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஆல்ஃபா. கதையை ஓப்பன் பண்ணால் ஒரு காட்டுவாசி கூட்டம் காட்டுமையை வேட்டையாடுறதுக்காக ஒரு பள்ளத்தாக்கில் சுற்று போடுறாங்க. அந்த கூட்டத்தோட தலைவர் வந்து சிக்னல் கொடுத்ததுமே எல்லாம் அந்த எருமை மாடுகளை நோக்கி போகிறாங்க. அவங்கள பார்த்து எருமைங்களும் அவங்களுக்கு நேராக வருதுங்க. ஈட்டி வச்சு எருமைங்களை பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டு வரிசையாதுங்க பள்ளத்தில் விழுதுங்க. எரும கூட்டு தலைமை மட்டும் என்ன சொம்பையா, காட்டுவாசி கூட்டத்தோட தலைமை பையனை முட்டி மோதி பள்ளத்தாக்கில் கொண்டு போகவே டக்குன்னு தலைமை ஈட்டி எழுந்த எரும மேலே வீசுறாப்புல கரெக்டாக அந்த பையனை எருமை வந்து பள்ளத்தில் தள்ளிவிட ஈட்டி வந்து அது நம்ம பையன் இன்னும் ரெடி ஆகல, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒத்த பையன் தானே, மொத்தமா போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அவனோட ஃபீலிங்ஸையும் அப்படியே கொட்டுறாங்க. ஆனா அந்த தலைவர் வந்துட்டு இந்த பையன் அந்த கூட்டத்துக்கு செய்ய வேண்டிய கடமை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தூக்கத்தை போடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வேட்டை கிளம்புறப்போ அவங்க குடும்பத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பொட்டியை கட்டிகிட்டே கிளம்புறாங்க. வேட்டையாடுற இடத்துக்கு வழி தவறாமல் போகணும் அப்படின்ற காரணத்துக்காக கல்லுங்களை வச்சு பில்லர் மாதிரி அவங்களோட முன்னோர்கள் வந்து செஞ்சு வைக்கிறாங்க. அந்த பில்லர்களில் எந்த திசையில் போகணும் அப்படின்றத இவங்களோட ஹேண்டை வச்சு மார்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த கூட்டம் வந்து அந்த பில்லரை வச்சு தான் இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. போகிறப்போ ஒரு காட்டு பணியை அடித்து போடுறாங்க. அதை மட்ட பண்ண கூட்டத்தோட தலைமை பையனை கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த பையனுக்கு மனசே வரல. சேர் ரைட்னு அவங்களே போட்டுத்துலேயே அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் ஒரு புளி அவங்களாம் ஒருத்தனை பிடிச்சி படையில் போட்டு பூவாக முடிச்சிருது. நைட்டு நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பையனோட நினைவர்த்தமாக ஒரு சமாதியை கட்டி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு குகையில் எல்லாம் கட்டிங்கு ஷேவிங்கு டேட்டரிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது தலைவன் அவன் பையனை கூப்பிட்டு ஒரு ஓனாய் கூட்டத்தை காட்டி அந்த ஓனாய் கூட்டத்தோட தலைவனோட பொறுப்புகளை பற்றி அங்கே விளக்கிட்டு இருக்கிறாப்ல. இவரும் எல்லாம் புரிஞ்ச மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாரு. ஒரு வழியாக கடைசி அந்த காட்டன்மீங்க இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. இப்போதான் வந்து ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஐயோ நம்ம பையன் பள்ளத்தில் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அந்த பள்ளத்தில் விழுக ட்ரை பண்ணுறாரு. அதை அது விழுக போகிறாரு. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து அந்த தலைமை விழுகிறத தடுத்து நிறுத்தி எங்களை வழித்து நிறுத்துறதுக்கு நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க அப்படின்னு புரிய வச்சு நிலைமையை தலைவனை எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க. பையன் போனவன் போனவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமாதியை செட் பண்ணிட்டு நடைய கட்டுறாங்க. ஆல் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கழுகு கூட்டம் அந்த பாடியை வட்டம் அடிச்சிருக்குதுங்க. ஒரு கழுகு மூஞ்சி மேலே கொத்த வரப்போ ஆள் முடிச்சு கழுக கொண்டு அந்த பள்ளத்திலே வீசிடுறாப்புல. அந்த பள்ளத்திலேருந்து எப்படி இறங்குறது அப்படின்னு தெரியாதப்போ கடவுளாக பார்த்து அட்டா மலையாக புளிய வைக்கிறாப்புல பள்ளத்தில் தண்ணி பெருகெடுத்து ஓடிட்டு இருக்குது. அந்த தண்ணியில் விழுந்து இவரே கரையில் ஒதுங்கிறாரு. அந்த எருமை மூட்டி பள்ளத்தில் விழுந்தப்போ இவரோட கால் உடஞ்சி போகுது. அதனால் எந்திரிச்சதும் காலில் கட்டை போட்டுட்டு பொடிநடையாக அதே பள்ளத்துக்கு மேலே அவங்க கூட்டம் இருக்குன்னு நினச்சிட்டே போகிறாங்க. ஆனால் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க சமாதி கட்டிகிட்டே அவங்க போனதை இவன் புரிஞ்சுக்கிறான். நம்ம அங்கே நேரில் போனால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறத நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கிறப்போ இவங்கள ஒரு ஓனாய் கூட்டம் துரத்திட்டு இருக்குது. துரத்தி இருக்கிறப்போ எப்படியோ எஸ்கேப் ஆகி ஒரு ஓனாயை காயமடைய வச்சு படுக்க வச்சிடறாரு. மற்ற ஓனையெல்லாம் இதை பார்த்து பயந்து மிரண்டு ஓடிடுச்சுங்க. ஓனாய் உள்ளத்தோட காயமடைஞ்ச ஓனாயை அந்த பையன் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிட்டு அதை குணப்படுத்திடுறாரு. இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறாப்புல. பேர் என்னன்னா ஆல்ஃபா. அப்பையிலேருந்தே அந்த ஓனாய் வந்து அந்த பையனுடைய பழகி பயணம் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டையாட கற்றுக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ஓனாயோட பழைய தோஸ்துங்கள்லாம் வருதுங்க. நல்ல மனசோட அந்த ஓனாயை அந்த கூட்டத்தோட சேர்த்தி வழி அனுப்பி வைக்கிறாப்புல. அனுப்பி வச்சுட்டு அந்த பையன் சோலோவாக கிளம்பி போகிறாரு. ஆனால் அவரோட பேட் லக்கு அந்த டைம் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பனிப்பேலுக்கு நடுவில் அதே ஓனாய் கூட்டம் இறைய தின்ட்டுருக்குதுங்க. பக்கத்தில் ஆல்ஃபாவை பார்த்துட்டு அதை நோக்கி ஓடுறாப்புல. கடனை ஐஸ் கட்டி உடஞ்சி உரையிற தண்ணியில் அவர் விழுந்துடுறாரு. ஆனால் அதை பார்த்துட்டு பதறி அடித்து ஓடியாந்து அவரை காப்பாற்றுது. அப்படியோ ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இல்லை ஒன்றா போகிறப்போ ஒரு ஆள் பனியிலேயே உறைஞ்சி பனியிலேயே அவுட் ஆயிடுறாரு. இது செத்து போயிடுறாரு. குடிசையை ரோந்துட்டு அதில் ஒரு வில்லம்பம் விட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவங்கள ஒரு கழுதப்புலி கூட்டம் துரத்திட்டு வருது. அதுங்கிட்டருந்தே எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு பனிக்கொகையில் உள்ளே பூந்துடுறாங்க. அங்கே இருக்கிற குகை சிங்கம் வருது. ஓனாய்க்கும் அந்த சிங்கத்துக்கும் காட்டுத்தனமாக ஃபைட் நடக்குது. அப்போது கரெக்டாக அந்த பையன் வந்து வில்லம்பை யூஸ் பண்ணி அந்த சிங்கத்தை போட்டு தள்ளுறாப்புல. இந்த ஃபைட்டில் ரெண்டு பேர்த்துக்குமே அதாவது அந்த பையனுக்கும் ஓனாய்க்கும் செம்ம காயம் ஏற்படுது. அந்த ஓனாயினால் நடக்கவே முடியாத அளவுக்கு காயம் ஏற்படுது. ஒரு பக்கம் ஓனாய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறுபக்கம் அந்த பையனுக்கு ரத்த வாந்தியாக எடுத்துருக்கிறாரு. அதையெல்லாம் துணியும் கண்டுக்காமல் அந்த ஓனாயை தூக்கிட்டு தன்னோட இருப்பிட இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அதை பாடுபட்டு பையன் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு.
பொழைச்சு அந்த பையன் வந்ததை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேர்த்துக்குமே வைத்தியம் நடக்குது. வைத்தியம் நடந்துட்டுருக்கிறப்போ அந்த ஆல்ஃபா வந்து ரெண்டு குட்டிங்களை போடுது. குட்டிங்களை போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நாள் ஆம்பளை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஓனாய் வந்து பொம்பளை அப்படின்னு அந்த பையனுக்கு தெரியுது. காலங்கள் கடந்து போயிட்டு இருக்குது. குட்டிங்களாக இருந்த ஓனாய்கள்லாம் பெருசாகுது. பெருசாகி மனுஷங்களோட ஒன்றா சேர்ந்து தன்னோட சர்வீகளுக்காக வேட்டையாடி பழக்கிதுங்க. இதுதான் ஆல்ஃபா அப்படின்ற படத்தோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை நிறைய பேர் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.